வாகர்த்தாபி வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வர ஸ்ரீ குருப்பியோ நமகா எல்லாருக்கும் நமஸ்காரம் சோ இன்னைக்கு நவராத்திரியோடைய ஒன்பதாவது நாள் கடைசி நாள் வந்தாச்சு சோ அம்பாள் அனுகிரகத்தால நம்ம எடுத்துண்ட முயற்சியில இதுவரை அம்பாளை எட்டு நாட்கள் அழகா ஸ்மரண பண்ணிட்டோம் இன்னைக்கு ஒன்பதாவது நாளும் அம்பாளை அவரூபம் வழியா ஸ்மரணம் பண்ணி ஆராதிக்க மகா பெரியவரோட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் தொடங்குறேன் ஸோ இன்னைக்கு நவராத்திரியுடைய ஒன்பதாவது நாள் இன்னைக்கு நம்ம ஆராதனை பண்ண போற அம்பாள் சித்தி தாத்ரி சோ அம்பாள் வந்து சிருஷ்டி விசாரம் முடிச்சுட்டா அப்படி அசுரபதங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப அழகா நேத்து மகா கௌரியான ஒரு ரூபம் எடுத்து நம்ம அதை ஸ்லாக ஸ்லாக்கிச்சுட்டோம் நேத்து ஸோ இன்னைக்கு சித்தி தாத்ரி இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் சகல சித்திகளையும் வழங்கக்கூடிய அம்பாள் தான் இவ ஸோ இவ யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிடலாம் கூஷ்மண்டா கிட்ட கூஷ்மண்டா அந்த ஆதிபராசக்தி இந்த சிருஷ்டிய உருவாக்குறதுக்கு தேவையான இந்த சிருஷ்டி உருவாக்கத்துக்கு தேவையான அந்த ஆதார அதிகாரிகளை உருவாக்கி அவளுக்குண்டான பொறுப்புகளையும் அலாட் பண்ணினதுக்கு அப்புறம் அவ போய் சூரிய மண்டலத்தோட மத்தியில வாசம் பண்ண ஆரம்பிச்சுடுறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ இதில் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இவா மூணு பேருக்கும் அவளுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டியான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த மூணு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அலாட் பண்ணிட்டாவ இதில் இந்த சிவபெருமான் பெருமான் வந்து ஆடடா நமக்கு சம்ஹாரம் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்கா இதுல ஏதாவது கொஞ்சம் இம்மி பிசகினா கூட நமக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துடும் ஸோ இந்த காரியத்தை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அதுக்கு நம்ம இப்போ இப்போ நமக்கு இருக்கிற பவர்ஸ் போராது போல இருக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஸை நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் என்ன பண்றாரு ஹூஷ்மண்டா அந்த கிட்ட போய் எனக்கு இன்னும் கொஞ்சம் சித்திகள் கூட என்னோட காரியத்தை நான் பர்ஃபெக்டா பண்றதுக்கு அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்றாரு உடனே அம்பாள் என்ன பண்றா இந்த அம்பாள் இருக்காளே அவ எதையுமே அப்படியே டைரக்டா தானா பண்ண மாட்டா ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கான ஒரு அதிகாரியை அப்பாயின்ட் பண்ணி அவ மூலமா பண்ணுவான் சக்கரவர்த்தினி இல்லையா அப்படிதான் பண்ணுவா அதனால என்ன பண்றான் இந்த அம்பாள் சித்தி தாத்ரி அப்படின்னு ஒரு அம்பால உருவாக்குறான் சித்தி கிட்ட சொல்றா இங்க பாரு சிவபெருமான் சில டிமான்ஸ் கேட்டிருக்கா அது என்ன ஏதுங்கறத கேட்டு பூர்த்தி பண்ணிடு அப்படின்னு சொல்றான் உடனே சித்தி தாத்ரையும் கேட்க சிவபெருமான் சொல்ல உடனே சிவ சித்தி தாத்ரி என்ன பண்றா சிவபெருவானுக்கு பதினெட்டு வகை சித்திகளையும் அனுகிரகம் பண்றான் அதாவது அஷ்டமா சித்திகள்னு சொல்லப்படுற எட்டு சித்திகள் இது பிரைமரி சித்திகள் அதுக்கப்புறம் இன்னொரு பத்து சித்திகள் இருக்கு செகண்டரி சித்திகள்னு அது ஒரு அது ஒரு வகையான சித்திகள் சோ இந்த மாதிரி பதினெட்டு வகையான சித்திகளையும் இந்த சிவபெருமானுக்கு அனுகிரகம் பண்ணிடுறான் அதாவது இந்த பதினெட்டு வகை சித்திகள்ல வந்து தன்னை பெருசா காமிச்சுக்கிறது ரொம்ப குட்டியா காமிச்சுக்கிறது ஆஞ்சநேயருக்கு இந்த அஷ்டமா சித்திகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹனுமான் சாலிசால தெரிஞ்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸோ சோ தன்னை ரொம்ப குட்டியா காமிச்சிக்கிறது காத்து மாதிரி பறக்கிறது அதே மாதிரி தன்னை என்னவா வேணா மாத்திக்கிறது எதுக்குள்ள வேணா தான் போடுறது எவ்வளவு தூரத்துல சவுண்ட் இருந்தாலும் ஈவன் பாதாள லோகத்துல இருந்தாலும் அந்த சவுண்டை கேட்கக்கூடிய கேட்கும் திறன் அதே மாதிரி ரொம்ப டிஸ்டன்ட் விஷன் ஸோ இந்த மாதிரி நிறைய சித்திகள் ஏகப்பட்ட சித்திகள் இந்த பதினெட்டுல சோ நிறைய பவர்ஸ் கிடைச்சிடுறது இந்த சிவபெருமானுக்கு பார்த்துட்டே இருக்கார் நம்ம சிருஷ்டிக்கர்தா பிரம்மா ரொம்ப சாது பாவம் அவருக்கு அவருடைய சிருஷ்டியை தொடங்கிறதுக்கு ஹி நீட் அ மேல் அண்ட் அ ஃபீமேல் டு ஸ்டார்ட் வித் ஆஸ் பர் ஹிஸ் ஃபார்முலா அதனால அவருக்கு சிருஷ்டியை தொடங்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல ஹி நீட மேல் அண்ட் ஃபீமேல் உடனே நேராக இவரும் நடந்ததெல்லாம் பார்க்குறாரு சரி நம்மளும் சித்தி தாத்திரையே அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு போய் எனக்கும் அனுகிரகம் பண்ணுங்க சிருஷ்டியை நான் ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் வாட் மை ப்ராப்ளம் இஸ் எனக்கு ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வேணும் அனுகிரகம் பண்ணுங்க அப்படிங்கிறா அவ்வளவுதானே தோ அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றா சித்தி தாத்திரி சிவபெருமானுடைய உடலை பாதி ஆடாவும் பாதி பெண்ணாவும் மாத்திடுறா அதுதான் நம்ம எல்லாம் வணங்குற அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் ஏன் சிவபெருமான ஷீச்சோஸ் அப்படின்னாக்கா தானே அந்த பதினெட்டு சித்திகளை அவ அனுகிரகம் பண்ணிருக்கா அவர்னாலதான் இப்படி எதுவா வேணா எப்படியா வேணா அப்படி மாற முடியும் அதனால அவரை அந்த மாதிரி அர்த்தநாரியா அவ மாத்திடுறான் மாத்திட்டு தோ நீங்க கேட்ட அனுகிரகம் யூ ஸ்டார்ட் சிருஷ்டி இப்படியாக சம்ஹார மூர்த்திக்கு தன்னோட காரியத்தை பண்ணக்கூடிய சித்திகளையும் சிருஷ்டி மூர்த்தியான பிரம்மாவுக்கு தன்னுடைய சிருஷ்டிய ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அனுகூலமான அனுகிரகத்தையும் வழங்கினவள் இந்த சித்தி தாத்ரி சோ இந்த சித்தி தாத்ரி எப்படி இருப்பா அப்படின்னா அப்படி நான்கு கரங்களோட சங்கு சக்கரம் கதை தாமரைன்னு தாமரை மேல அழகா உட்கார்ந்து இருப்பா இவ சோ இந்த அம்பால இந்த நவராத்திரியோடைய இந்த ஒன்பதாவது நாளான இன்னைக்கு இந்த ஒன்பது நாட்களும் நம்ம பண்ணின பூஜை ஸ்துதி ஸ்தோத்திரம் ஆராதனை எல்லாத்தையும் ஏத்துண்டு இந்த அம்பாள் நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சித்திகளையும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் சோ என்னெல்லாம் சிந்தி கேட்கலாம் கெற்றுவோம் பண்ணிடுவோமா சகல செல்வங்களும் சத்தியமாய் நித்தியமுள்ளத்தில் துதிக்கும் முத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின் கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றியாக நல்லூழ் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விஷாலி மகவு நான் நீதாய் அழிகொனாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி पुगर्णा शिव स्वामी मगिरमी उमये ओम पराशक्ति की जय